Hey guys, welcome to Bihar's Hub. நம்ம இன்னைக்கு வந்து டெம்பிள் பிளாக் பார்ட் 3 பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம சிதம்பரம் கோவில்ல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சிதம்பரம் கோவில் போலாம் வாங்க. சோ இதுதான் போற வழி. வந்து ஒரு பிரிட்ஜ். இது ஒரு சிதம்பரம் கோவிலோட என்ட்ரன்ஸ். ஸோ நம்மளுக்கு இன்னொரு வழி கூட இருக்கு. நம்ம நாலு வழியில நம்ம வந்து சிதம்பரம் கோவிலுக்குள்ள போகலாம். இந்த கோவில் வந்து 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோவில். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்லையும் சிவன் வந்துட்டு லிங்கம் வடிவில் தான் இருப்பாங்க. பட் இந்த கோவில்ல வந்துட்டு நடராஜர் மாதிரி நடனமாடும் நிலையில் இருக்கிறார். அதனால இந்த கோவில் வந்து பரதநாட்டியத்திற்கு பெயர் போனது. சிதம்பரம் கோவிலானது பூமத்திய ரேகையின் மைய பகுதியில அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சிதம்பரம் ரகசியம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ சிதம்பரம் ரகசியம்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சபாநாயகரோட வலது பக்கம் ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல்ல வந்து திரையை அகற்றப்பட்டு கற்பூரம் காட்டுவாங்க. அங்க வந்து சிலை எதுவும் இருக்காது. அங்க வந்து தங்கத்தால் ஆன வில்வ மாலை அப்படின்றது சுவரில் தொங்க விடப்பட்டிருக்கும். இங்கு இறைவன் வந்து ஆகாய வடிவில் இருக்கிறார் அப்படின்றது இது உணர்த்துது. ஸோ இதோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்திற்கு வந்து ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. கனகசபை பொன்னம்பலம் என்றும் சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா தங்க ஓடுகளால் ஆனது. நம்ம மனித உடம்புல வந்து எப்படி 21,000 தடவை மூச்சுடுறோமோ அந்த மாதிரி வந்து 71,000 பொன் ஆணி அடுத்து பொருத்திருக்காங்க. தேவசபை பேரம்பலம், இதன் விமானம் செம்பிலான ஆனது. நிறுத்த சபை நடராஜ பெருமானின் கொடிமரத்திற்கு தென்புறம் மிகவும் அற்புதமாக வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது. இந்த கோவில் சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் பெயர் பெற்றது. அந்த காலத்திலேயே வந்து நல்லா திங்க் பண்ணி கட்டியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப மாடர்னாக அழகாக இருக்குது. இந்த கோவில் மாதிரி எந்த கோவிலையுமே வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. காஸ்மிக் கதிர் வந்து இந்த கோவிலில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நாசாலேருந்து சேட்டலைட் விடும்போது இங்கே வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட தலவிருட்சம் தில்லை மரம். பொன்னம்பலம் இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. மனிதரோட இதயம் இடதுபுறமாக இருக்கும்ல அந்த மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. கோவில்களை போல் நேர்வழியில் இல்லாமல் பக்கவாட்டில் அமைந்திருக்கிறது. பிரம்மா விஷ்ணு சிவன் அனைவரும் ஒன்று அப்படின்றதை இந்த கோவில் உணர்த்துகிறது. படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது சிவன்தான் அப்படின்ற சொல்றாங்க. பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு. சுவாமி வந்து நடனமாடும் நிலையில் கீழே ஒருத்தரை போட்டு மிதிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது வந்து நிலம். கால் தூக்கி இருப்பது போல இருப்பது வந்து நீர் பகுதி. கை கீழே நோக்கி இருப்பது இருப்பது வந்து காற்று. கை மேலே தூக்கி இருப்பது போன்றது காண்பிக்குவது வந்து ஆகாயம். அது இன்னொரு செகண்ட் கை. மூன்றாவது கை நெருப்பு, உடுக்கை அடிப்பது போல இருப்பது. நான்காவது கை ஒளி. அதனால இந்த கோவிலில் அறிவியலும் ஆற்றலும் கொண்டு ஒருங்கிணைந்து இருக்கும். கோவிலை சுற்றி வர்றதுக்கே வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து கவர் ஆயிருக்கும். இது ஆக்சுவலி டைம் லாப்ஸ் எடுத்தேன். ஸோ இதில் வந்து 3 கோபுரம் கவர் ஆயிருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் வந்தது போக இதில் 3 கவர் பண்ணியிருக்கோம்.
வந்து ஆயிரங்கால் மண்டபம் ரொம்ப அழகா இருந்துச்சு நைட் வியூ ராஜசபை ஆயிரங்கால் மண்டபம் ஆண்டுதோறும் ஆனி மார்கழி மாதங்களில் நடைபெறும் 9 நாட்கள் திருவிழா நடைபெறும் இதுதான் வந்து ஒத்தக்கால் மண்டபம் இங்க வந்து விநாயகர் சிலை இருக்கு இது வந்து நூர்கால் மண்டபம் இந்த கோவில்ல இது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அதுவும் இந்த நைட் வியூல வந்து இந்த ஆயிரங்கால் மண்டபம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்களும் இந்த கோவில் வந்தீங்கன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா நைட் வியூவும் பார்க்கலாம் ஈவினிங் வியூவும் பார்க்கலாம் கோவில் இருக்க ஆம்பியன்ஸ் தூண்கள் தூண்களில் பண்ணியிருக்க ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நீங்களும் இந்த கோவில் வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய்